வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ 8:30 AM வந்து அட்டன் பண்ண பிரீதா சகோதரி வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரீதா அவர்களின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கேட்டுக்கோங்க. ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரீதா. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது 9/12/2022 அன்னைக்கு காலையில் 8:30 வந்து எனக்கு இன்டர்வியூ வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கரெக்டாக 8:30 வந்து போயிட்டேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 200 மெம்பர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகாமல் விட்டாங்க, ஃபோட்டோ காப்பீஸு. அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஃபோட்டோ காப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து கொண்டுட்டு போயிருங்க. நாங்கள் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இன்டர்வியூ கால் லெட்டர்லேயே வந்து போர்டு நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 1, 2 அடுத்து 3, 4 இந்த மாதிரி 2 நம்பருக்கு ஒரு 2 பேர் வந்து வெரிஃபை பண்ணாங்க சர்டிஃபிகேட்லாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் வராமல் இருந்தனால அப்படியே இருக்கிறவங்களே வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ ஆர்டர் வைஸ் அந்த மாதிரி வந்து கூப்பிடலை. இது எப்படி வேணாலும் அவங்களோட விருப்பம் தான். அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அங்கே நடந்துச்சு. ஸோ நான் வந்து முன்னாடியே போயிருந்தனால எனக்கு நம்பர் படி கூப்பிடலை. ஸோ நான் முன்னாடி உட்காந்தனால டக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க. நானும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போனேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல்ஸ்லாம் கேட்டாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது ஆல்ரெடி அவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் நம்ம கொடுக்குற ஒரிஜினல்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கேட்கல. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோமோ அது மட்டும் தான் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க வந்து எந்தெந்த இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா வந்து ஸோ எங்கள் ஊரில் எந்தெந்த ஏரியாவில் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஏதாவது 5 வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். வேக்கன்சி வைஸ் 5 செலக்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதில் வந்து நம்ம எழுதணும் 1, 2, 3 சொல்லி போட்டு அந்த 5 இதுவுமே நம்ம வந்து எழுதணும். ஆனால் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதை நான் வந்து எழுதிட்டேன். எழுதிட்டு நான் வந்து பார்க்கும்போது தான் அது வந்து வேறு ஒரு குழுவோட ஃபார்ம், அதாவது நம்பர் 4 வந்து எனக்கு வந்துருச்சு. மாற்றி வந்து கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் இந்த மாதிரி மாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்களே அதை செக் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா எங்களோட இதுக்கு வந்து அந்த ஃபார்மே வரல. இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முக்காகவே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து சும்மா 5 பேரை மட்டும் எழுதி சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் எதுக்கும் ஒரு ஒயிட் ஷீட் வந்து கொண்டு போய்க்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க நம்ம அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சு பின் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு செட்டு தான் வந்து ஃபோட்டோ காப்பி கேட்டாங்க. 2 வந்து கேட்கல. இன்டர்வியூக்கு மேலே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 3 இருந்தாங்க. ஸோ இன்டர்வியூவர் அங்கே நான் உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ போனோன்னே வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க. அடுத்து வந்து ரேஷன் கடைக்கெலாம் போவீங்களா, அங்கே என்னென்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா, அதோடய ப்ரைஸ்லாம் வந்து கேட்டாங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டாங்க. இப்போ திண்டுக்கல்னால் திண்டுக்கலோட கலெக்டர் யார், திண்டுக்கல் என்ன ஃபேமஸ்ஸு, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. சும்மா வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமானது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உடனே வந்து அனுப்பிட்டாங்க. ஒரு 5 தான் வந்து இன்டர்வியூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நன்றி.